நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்கள சந்திப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முதல் டாபிக் இசை சம்மந்தப்பட்டது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட் ஃபீல்டுங்கிறது ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டு. ஒத்துக்கிறீங்களா எல்லோரும்? சந்தேகமே இல்லை. க்ரியேட்டிவ் திங்கர்ஸுக்கு பஞ்சமே இல்லை இந்த ஃபீல்டில். அப்படி இருக்கும்போது எதுக்காக சினிமா மெட்டையும் டியூனையும் காப்பி பண்ணுறாங்க சொல்லுங்க. அதாவது சினிமா டியூன்ஸை வந்து இதில் யூஸ் பண்ணுறது அவ்வளோ ஃபேவரபுளாக ஐ டோன்ட் திங்க். நம்மகிட்ட வந்து விளம்பர கம்பெனியில் வந்து எவ்வளோ திறமையான காப்பி ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க ஒரிஜினலாக திங்க் பண்ணி ஒரு காப்பி மேட்டர் கொண்டு வந்தாங்கனாக்கா ஐ திங்க் இட் வில் பி பெட்டர். இதில் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது சார். அதாவது ஒன்று வந்து இந்த கஸ்டமரை பொறுத்தது, தட் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்குறவரை பொறுத்தது, பிகாஸ் அவங்களுக்கு வந்து இதை பாப்புலராக வரணும் அப்படின்னு. ஸோ மியூசிஷியன் ஆல்சோ திங்க் பண்ணுறார், இந்த மாதிரி பாப்புலராக இருக்கிற மியூசிக்கை போட்டால் பீப்புள் வில் லைக் இட் அப்படின்ற ஆஸ்பெக்டில் அவங்க பண்ணலாம். செகண்ட் ஆஸ்பெக்டில் வந்து நம்ம மியூசிக் டைரக்டரை குத்துன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ண சொல்கிறாங்கனாக்கா, இந்த கன்சியூமர்ஸ் வந்து அல்டிமேட் கன்சியூமர்ஸ்க்கு வந்து இது ரீச் ஆகணும், அது எப்படியோ மியூசிக் போடுங்க, இந்த சினிமா மியூசிக் போட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அவங்க இன்வேரியபிளாக அவங்க ஏதாவது ஒரு பாப்புலர் டியூன் எடுத்து போட வேண்டியதாக போயிடுறது. இவர் என்ன சொன்னார்னாக்கா, அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்ட் இஸ் அ ஃபீல்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொன்னார். வாட் ஐ சே இஸ், நியூட்ரின் சாக்லேட் கம்பெனிக்காரன் வந்து அந்த ஆசைன்ற இந்த சாங் வாஸ் ரிலீஸ் ஆனப்போது இட் வாஸ் டோட்டலி இட் வாஸ் இன்டர்நேஷ்னலி ஹிட். ஸோ அவன் வந்து அந்த அந்த சாக்லேட்டுக்கு ஆசைன்ற ஒரு பேரை கொடுத்து இந்த சின்ன சின்ன ஆசை டியூனை அதுக்கு யூஸ் பண்ணி அவன் அது பண்ணுறதால ஐ திங்க் தேர் பீன் ரியலி கிரியேட்டிவ். They have been really intelligent in using that song for this, for their chocolate. And in cinema, some of the tunes really, because of the coincidence, nalai the suit touch. But definitely other songs, Mukkala Mukkabla nor part undu. Adu kuda Telugu lor advertisement use pannanga. But it was not at all, irrelevant mari undu. So some tunes could be used, but I think they should not use film songs. Creativity illama ad vandu public la reach avaradhu kashtam dhaan. பட் இமீடியட்டாக ஃபாஸ்ட்டாக கேட்சியாக இருக்கணும்னா ஃபிலிம் ஆட்ஸ் யூஸ் பண்ண, ஃபிலிம் சாங்ஸ் யூஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. தே கேன் யூஸ் இட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்ரூம் சாங்ஸ் கூட பாடிட்டுருப்போம் இல்லைங்களா. சினிமா சாங் பாடும்போது நடுவில் நமக்கு இந்த ஆட்ஸ் கூட நமக்கு நினைவு வந்து அதே மிக்ஸ் பண்ணி சாங் பாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்னுடைய கருத்து என்னென்னா, ஃபிலிம் சாங்ஸை யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சினிமா என்பது ஒரு பவர்ஃபுல் மீடியா, பணக்காரங்கலேருந்து பாமரன் வரைக்கும் அடையும் ஒரு மீடியா. ஆக்சுவலாக சினிமா சாங்ஸ் ஏன் அதை போடுறாங்கன்னா, பிகாஸ் இட் வில் ரீச் ஈச் அண்ட் எவ்ரிபடிங்கிறனால தான் போடுறாங்க. அதுதான் அவங்களுடைய எண்ணம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஆசை அந்த சாக்லேட் அந்த சாங் போட்டதுனால தான் எல்லா குழந்தையும் ஆசை சாக்லேட் எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்குது. இப்போ நான் ஒரு டாக்டரு, இன்னும் என் சில குழந்தைங்கள மருந்து கொடுத்து குணம் பண்ணுறேன், சில குழந்தைங்களுக்கு ஊசி போட்டு தான் வேணும். அதுபோல் நேரத்தில் நானும் அந்த ஆசை சாக்லேட்டை வாங்கி கொடுத்து தான் காமிச்சு ஏமாற்றி போடுறேன், அது வேறு விஷயம். அதே நேரத்தில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு ஓன் கிரியேட்டிவிட்டி வேணும், கற்பனை வளம் குறைந்து விட்டதோ என்று எல்லாரும் எண்ணுகிறார்கள், அது உண்மை தான். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்வேன். ஏஆர் ரஹ்மான் சினிமா மியூசிக் டைரக்டர் வர்றதுக்கு முன்னாடி அவர் மிகுந்த கற்பனை வளத்தோடு எதையும் காப்பி அடிக்காமல் நிறைய சாங் போட்டு தான் நான் ஒரு எனக்கு ஒரு எண்ணம். உஜாலா அந்த இதெல்லாம் இல்லையா, சேச்சே இவ்வளோ ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் ஒன்றும் இல்லை. நல்ல நல்ல பப்ளிசிட்டி வந்துச்சு. இந்த ஆட்டோக்காரன் தான் பப்ளிசிட்டி கொடுத்ததோ அல்லனா அந்த ஆசை தான் பப்ளிசிட்டி கொடுத்தோன்னு இல்லை, அந்த சாங் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ரீகல் எல்லாருக்கும் தெரியும், லியோ காஃபி சாங் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் பாத்ரூம்லேயே பாட ஆரம்பிச்சாங்க. அதனால் அதனால் ஒரு இந்த சினி சாங்ஸ் தான் கொடுத்தனால ஒரு நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும்னு சொல்ல வரத்துல இதுக்கும் நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும்.